கார்த்தால கொடுத்தோம் இல்லையா, அந்த ப்ராப்ளம் தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. அதனால ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த செகண்ட் ப்ராப்ளம், ரைட்? ஓகே ஓகே சரியா? அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் வாஸ் தட் ஹவு மெனி வேஸ் கேன் அ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ் பி டிவைடட் ஈக்குவலி அமௌங் ஃபோர் பிளேயர்ஸ் இன் ஆர்டர். ரெண்டாவது வந்து கேன் பி ஃபார்ம்ட் இன் டு ஃபோர் செட்ஸ். செட்டு காம்பினேஷன் வரும் ரைட்டா, டூ ஃபோர் குரூப்ஸ் ஆஃப் 13 கார்ட்ஸ் ஈச். அப்புறம் இன் ஃபோர் செட்ஸ் த்ரீ ஆஃப் தம் ஹேவிங் 17 கார்ட்ஸ். இங்கே கார்ட்டால் பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியாது பட் இருந்தாலும் பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலா போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 17 கார்ட்ஸ் ஈச் அண்ட் செட் ஜஸ்ட் ஒன் கார்டு, ரைட்? ரெண்டு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. If 4n different kings are on 4 persons, 4 things, n can be anything, n is 5, like 4 into 5, 20, and the like. 4 and is 4n factorial divided by n factorial 4. Are to form full groups. The same value as before divided by 4 factorial. Divided by 4 factorial. I'll give example then the card. 52 card, 4 group up here. All group go equal are going. அது என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிவைடிங் 52 கார்ட்ஸ் ஈக்குவலி அமங் 4 பிளேயர்ஸ் இஸ் 52 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 13 ஃபேக்டோரியல் டு தி பவர் ஆஃப் 4. 13 ஃபேக்டோரியல் அந்த 13 யூ டிஃபரண்ட் டிஃபரண்டா பிரிக்கலாம் இல்லையா, அதனால ரைட்டா? ஓகே, திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். அடுத்தது வந்து 4 குரூப்பா பிரிக்கணும்ன்றா, அதனால டிவைட் திஸ் பை 4 ஃபேக்டோரியல், ரைட்? 4 குரூப்பா பிரிக்கணும்னாக்கா காம்பினேஷன்ஸ், ஓகே? அதனால 4 ஃபேக்டோரியா பிரிக்கணும். அதுல வந்து ரெப்படிஷன் இதுல ஆர்டர்லாம் கிடையாது, நாட் ரெப்படிஷன், ஆர்டர்லாம் இருக்கு. நம்பர் ஆஃப் வேஸ் டு ஃபார்ம் 4 செட்ஸ், 3 ஆஃப் தம் ஹேவிங் 17 கார்ட்ஸ் ஈச் அண்ட் 4th ஜஸ்ட் 1 கார்டு. இப்படி பிரிக்கணும்னாக்கா இங்க வந்து 13 கார்ட்ஸ் ஈச்னாக்கா 4 ஃபேக்டோரியல் போட்டிருக்கோம். இப்ப மூணு வந்து ஒரு மாதிரினாக்க, இந்த மூணு வந்து என்னது 17 கார்ட்ஸ், சோ 17 ஃபேக்டோரியல் டு தி பவர் ஆஃப் 3, சாரி திஸ் 52 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 17 ஃபேக்டோரியல் டு தி பவர் ஆஃப் 3 இன்டு 3 ஃபேக்டோரியல் இன்டு 1 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்ன்றது வந்து மூணு குரூப்புக்கு, மூணு குரூப்புக்கு என்ன 17 ஃபேக்டோரியல் டு தி பவர் ஆஃப் 3. அப்போ இதுக்கு வந்து 1 ஃபேக்டோரியல், இதுக்கு ஏன் போட்டோம் 13 ஃபேக்டோரியல், 13 ஃபேக்டோரியல் டு தி பவர் ஆஃப் 1 2 3 4, அதனால 4 ஃபேக்டோரியல். இங்கே வந்து 17 ஃபேக்டோரியல் டு தி பவர் ஆஃப் 3 அப்புறம் இன்டு ஃபேக்டோரியல் 3 இன்டு 1 இன்டு 1 ஃபேக்டோரியல். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கார்டை பார்த்துட்டு வில் ஏபிள் டு கெட் தி ஆன்சர் அகெயின். இதில் வந்து ஒரு பாக்ஸ்ல 5 பாலும் போடலாம், 2 பால் போடலாம், 1 பால் போடலாம், எவ்வளவு பால் வேணா போடலாம். இன் ஹவு மெனி டிஃபரண்ட் வேஸ் கேன் யூ பிளேஸ் தி பால்ஸ் சோ தட் நோ பாக்ஸ் ரிமைன்ஸ் எம்டி, சோ தட் மோ பாக்ஸ் எல்லா பால் எல்லாத்துலேயும் போடணும். அது என்னலான்னு பார்க்கலாம், ரைட்? 5 பால் இருக்கு, ஒரே பாக்கில் 5 பால் போட்டாலுக்கு மீதி இருக்குமா? இருக்காது. ஒரு பாக்ஸில் 4 போட்டாலும் மீதி இருக்காது, ஏன்னா இன்னொரு பாக்ஸில் 1 போட்டாலும் 3rd பாக்ஸில் ஃப்ரீயாக இருக்கும். அதனால 5-4 கிடையாது. ஸோ 3 பால் போடலாமா? போடலாம், போட்டானாக்கா மீதியிலையும் 1-1 போடணும். வெரி குட், அது ஒரு மெத்தட்.
ரெண்டு பால் போடலாமா, ரெண்டு பால் போட்டானாக்கா இன்னொன்று ரெண்டு போடலாம், இன்னொன்று ஒன்று போடலாம். ஸோ ரெண்டு ரெண்டு ஒன்று போடலாம், ஒன்று ஒன்று போடலாமா, முடியாது, ஏன்னா ரெண்டு மீதி இருக்கும். ரைட், ஓகே. The various possibilities to put five different balls in three different size boxes, then no box remains empty. The balls can be 1-1-3 in different boxes or 2-2-1 in different boxes. First in the case pakalam, to put one, selection of one, to put another one, selection of one from the remaining, and to put three, selection of three from the remaining three. அது எப்படி பார்க்கலாமா, முதல்ல அஞ்சு பால் இருக்கு, ஸோ 5C1 வேஸ், ரெண்டாவது நாலு பால் இருக்கு, ஸோ ரெண்டாவது பாக்ஸில் 4C1 வேஸ், மூணாவதுல மூணு பால் செலக்ட் பண்ணணும், ஒரே ஒரு வே தான், ஸோ 3C3 நான் வச்சுக்கோங்க, பெரிய நம்பர் நினைச்சக்கூடாது. ஸோ மூணுத்தையும் பெருக்கினானாக்க ஆன்சர் 5C1 இஸ் 5, 4C1 இஸ் 4, 3C1 இஸ் 3. Factorial 3. Yeah, factorial 3. Right? 3 can permute in factorial 3 ways. Yeah? In the box, we have to do it. And then, so, into 6. Right? Okay. Therefore, 120 ways. So, to put 2 and 1 ball in different boxes, selection of 2, 2, 1 balls out of 5 balls can be done in 5C2, 3C2, 1C1. Right? And this can be permuted in three different boxes in factorial 3 ways. In the box, we can put it in. Yeah? The rundu in the box, we can put it in. So, factorial 3 ways. Therefore, 5C2 into 3C2 into 1C1 is 5C2 is 10, 3C2 is 3, 1C1 is. Please note, morning, you can put it in. 5C1 put it in. அடுத்து Now, m number of men and n number of women are to be seated in a row such that no two women sit together. பக்கத்துல பக்கத்துல ரெண்டு லேடிஸ் உட்காரக்கூடாது. If m is greater than n, number of men is greater than number of women, then show that the number of ways in which they can be seated is factorial m into factorial m plus 1 divided by m minus 1 plus 1. ஒரு ரெண்டு பேர் வந்துச்சுங்களா, ரெண்டு மேன் வச்சுக்கலாம், அப்ப எவ்வளவு கேப் இருக்கு, மூணு கேப் இருக்கு. ரெண்டுக்கு நடுவுல ஒரு கேப், இந்த பக்கம் ஒரு லெப்ட்ல ஒரு கேப், ரைட்ல ஒரு கேப், சோ மூணு கேப் ரைட்டா. ஓகே, எம் மென் கேன் பி சீட்டட் இன் ஃபேக்டோரியல் எம் பேஸ் கிரியேட்டிங் எம் எம் பிளஸ் ஒன் பிளேசஸ் ஃபார் லேடிஸ் டு சிட். அப்புறம் யங் உமன் அவுட் ஆஃப் எம் பிளஸ் ஒன் பிளேசஸ், எனக்கு யங் உமன் தான் இருக்காங்க, ஆனால் எம் பிளஸ் எம் எம் பிளஸ் ஒன் பிளேசஸ் இருக்கு. ஸோ யங் உமன் கேன் பி சீட்டட் இன் எம் பிளஸ் ஒன் பிஎம் பேஸ். பர்மிட்டேஷன் செலக்டிங் எம் பிளேசஸ் அவுட் ஆஃப் எம் ஒன் பிளஸ் எம் பிளஸ் ஒன் பிளேசஸ் விச் இஸ் எம் பிளஸ் ஒன் பிஎம் பேஸ். அப்புறம் தேர்ஃபோர் டோட்டல் வேஸ் இஸ் நம்பர் ஆஃப் தி இது எம் ஃபேக்டோரியல் ப்ராடக்ட் ரூல், ஒரு ஒரு வேக்கும் இவ்வளோவே இருக்கு. Therefore, m factorial into m plus 1 pn days. இது போய் பிரிக்கலாமா? Permutation formula தெரியல? m factorial into m plus 1 factorial divided by m plus 1 minus n factorial. Therefore, which is equal to m factorial மேல கொண்டுட்டேன், m factorial
m plus 1 factorial divided by m minus 1 plus 1 factorial. Therefore, answer is true. புரிஞ்சுதாமா? அடுத்த ஸ்லைட் போலாமா? Students, can we go to next slide? If you are okay, please give thumbs up. Okay, sir. We can go to next slide. Question number five. Seven relatives of a man comprises four ladies and three gentlemen. His wife also has seven relatives. Three of them are ladies and four of them are gentlemen. Please note, here four ladies irukku, ungalukku three ladies irukku. Maari irukku. In how many ways can they invite for a dinner party of three ladies and three gentlemen so that there are three of man's relatives and three of wife's relatives? Husband ku moonu relative irukkanum, wife ku moonu relative irukkanum dinner party la. Evlo per eppadi nu paakalama? There are four possibilities. Enna paakalam? First, three ladies from husband's side and three gentlemen from wife's side. Number of ways evlo? Three ladies naka four ladies la irundhu three select pannanum. Idhu vandhu ivula vandhu three gentlemen, four gentlemen irukkaangala wife's side la, adhula irundhu three gentlemen pannanum. So 4c3 4c3 4 into 4 16 ways, right? Adhu oru possibility. Apparam three gentlemen, moonu ladies la moonu gentlemen, 3 out of 3 from husband side and 3 ladies from wife side. 3 ladies na evlo ladies irukanga? 3 ladies ah irukanga. So 3c3 into 3c3 1 into 1 1 way, right? Adutha vandha 2 ladies and 1 gentleman from husband side and 1 lady from and 2 gentleman from wife side. அடுத்ததுல வரும். நீங்க இல்ல சார் நான் அதை எடுத்துக்கிறேன், அதை எடுத்துக்கோங்க, அப்புறம் இது வரும். எல்லாத்தையும் பார்க்கலாம். 2 லேடிஸ் அண்ட் 1 ஜென்டில்மேன். சோ 4C2 and 3C1. 4C2, இது 4C2. 4 கிடையாது. Right. And then இது வந்து 1 லேடி. 1 லேடி இஸ் 3 லேடிஸ் இல்லையா? 3C1 and 4C2. 3C1 and 4C2. So, 4C2 is 4 into 3 divided by 2 is 6. இது கரெக்டா போட்டுருக்கேன், இது தப்பா போட்டுருக்கேன், சாரி. இது வந்து 2 தான். Okay, so 2 ladies from 4 ladies, so 4C2. So, இருக்கிறானக்க, product rule, 3C2 is equal to 3C1 is equal to 3. இங்க வந்து 3C2, 2 லேடிஸ் வந்து 3 of them are ladies, 3C2 and 4 gentlemen, so 4C1. Therefore, this is again 3 into 4, total is 144. எல்லாத்தையும் கூட்டினாக்கா total answer. Total number of ways, 16 plus 1, plus 324, plus 144. இது தவிர வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா பாருங்க, சொல்லுங்க, தப்புன்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், ரைட்? மற்றபடி this is the answer as of now. ரைட்டா? இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் ஆன்சர், புக் ஆன்சரும் இதுதான், ரைட்டா? போமா, அடுத்த ப்ராப்ளத்துக்கு போலாமா? Have you understood? Have you understood? Students, have you understood? If you understood, please give thumbs up. Okay sir, we can go to next slide sir. Now, your box contains 2 white balls, 3 black balls and 4 red balls. In how many ways can 3 balls be drawn from the box if at least 1 black ball is to be included in the draw? Right now, box contains 2 white balls, 3 black balls and 4 red balls. Adla how many ways can 3 balls select pananum, adla oru ball, at least oru ball black ball ah irukum.
நம்ம கணக்குல நோ பிளாக் பால் எடுத்துட்டு கழிச்சது தான் பெட்டர் பார்க்கலாம் என்ன பண்றாங்க மெத்தட் 1 அதான் தியா சொல்லிட்ட மத்தியா மெத்தட் 1 நோ பிளாக் பால் கண்டுபிடிக்க தான் ஈஸி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிராயிங் அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிராயிங் நோ பிளாக் பால் ரெண்டும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி எப்படி பார்க்கலாமா 9C3 மொத்தம் 9 பால் இருக்கா அதுல ஏதாவது 3 பால் எடுக்கலாமா எந்த பால் வந்தா இருக்கட்டும் பிளாக் இருக்கட்டும் இல்லாட்டி இருக்கட்டும் என்னன்னா இருக்கட்டும் ஸோ 9C3 வேஸ் அதுல வந்து இந்த 3 பால் பிளாக் பால் கிடையாது அது எடுக்கக்கூடாது ஸோ மீதியில் என்ன எடுக்கணும் 6 தான் இருக்கணும் ஸோ அதுலேருந்து 6-3 பால்ஸ் எடுக்கணும் ஸோ 6-3 வேஸ் ரைட் ஸோ தட் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிராயிங் நோ பிளாக் பால் இஸ் 6C3 ஸோ இதுலேருந்து இதை கழிச்சா 64 இதுதான் ஈஸி மெத்தட் நல்ல ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு பரவாயில்ல சும்மா கேஷுவலா இதுல என்ன இந்த மெத்தட் போங்க நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிராயிங் அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிராயிங் 1 பிளாக் பால் அண்ட் 2 அதர் பால்ஸ் ஆர் 2 பிளாக் பால் அண்ட் 1 அதர் பால் ஆர் 3 பிளாக் பால்ஸ் அண்ட் நோ அதர் பால் ரைட்டா ஸோ எல்லாத்துக்கும் போடலாமா இது வந்து 3C1 6C2 இது வந்து 3C2 6C1 ஏ 1 அதர் சொந்த ரிமைனிங் ஏன் 3 பிளாக் பால் தானே இருக்கு அதனால 3C1 ரெண்டு பால் நாக்கா 3C2 மூணு பால் நான் 3C3 நோ அதர் பால் நாக்கா நோ அதர் பால் 1 போலாமா Students, can we go to next problem? Hello, ma'am. One minute. Sir, can we go to next problem? If you are okay, please give thumbs up. Or else if you need to... Enna problem is sonna? Sorry, thirupi solran. Okay, sir. Mottam vandu 9 ball irukku. Adhil vandu 3 ball edukkanum. Condition vandu ஒரு பிளாக் பால் அட்லீஸ்ட் இருக்கணும் ஸோ 3 பால் எத்தனை விதமாக எடுக்கலாம் மொத்தம் 9 பால் இருக்கு 9C3 வேஸ்ட்ல எடுக்கலாம் காம்பினேஷன் 9C3 மைனஸ் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிராயிங் நோ பிளாக் பால் நோ பிளாக் பால்னாக்க என்ன அர்த்தம் இதுலேருந்து எடுக்கவே கூடாது ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டா மீதி எவ்வளோ பால் இருக்கு 6 பால் தான் இருக்கு இந்த 6 பால்லேருந்து 3 பால் எடுத்தாதான் பிளாக் பால் இருக்காது அது நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 63 ஏன் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் 3 பால் எல்லா பால்லேருந்து எடுக்கிறது இல்லை மைனஸ் 3 பால் வந்து இந்த மீதி 6 பால்லேருந்து எடுக்கிறது ஒரு ரெட் பால் அண்ட் 2 பால் தெர்ஃபோர் 9C3 மைனஸ் 63 இஸ் த ஷார்ட் கட் ஆன்சர் ரைட்டா ஸோ 20 வேஸ் வந்து டேக்கிங் பால் 3 பால்ஸ் ஸோ தட் நன் ஆஃப் தம் இஸ் பிளாக் பால் ஏன்னாக்கா இதில் நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை பிளாக் பாலை ஸோ இதில் வரவே வராது இதில் வந்து பிளாக் பாலும் இருக்கும் ஒரு பிளாக் பால் இருக்கும் ரெண்டு பிளாக் பால் இருக்கும் இல்லை 3 பிளாக் பால் இருக்கும் ஏன் இல்ல நோ பிளாக் பால் இருக்கலாம் ரைட் பட் ஆனா இந்த நோ பிளாக் பால் இதுல இருந்து கழிச்சிட்டோம் ரைட்டா தேர்ஃபோர் தி ஆன்சர் இஸ் 64 இன்னொரு வே வந்து இது அனதர் மெத்தட் ரைட் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் புதிய எனக்கு நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிராயிங் 1 பிளாக் பால் அண்ட் 2 அதர் பால்ஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா 3C1 3 பிளாக் பால் இருக்கு இல்லையா அதுல இருந்து தானே ஒன்று வரும் ஸோ 3C1 மீதி 4, 2, 6 இருக்கு இல்லையா ஆறுலேருந்து எவ்வளோ பால் எடுக்கணும் ரெண்டு பால் எடுக்கணும் ஸோ 6C2 ஸோ ப்ராடக்ட் ரூல் இருக்குல்லையா எந்த பால் எடுத்தாலும் அதுக்கு வந்து இவ்வளோ வேஸ் தெர்ஃபோர் ஒரே இருக்கு 3 மிக இருக்கு தெர்ஃபோர் 3×6C2 ரைட் ஒரு ஒரு பாலுக்கும் 6C2 வேஸ் இருக்கு ஸோ 3 விதமானதுக்கு 3×6C2 வேஸ் இருக்கு அதே மாதிரி 2 பிளாக் பால்ஸ் வந்துனாக்கா 3C2 இஸ் த நம்பர் ஆஃப் வேஸ் அண்ட் மீதியிலேருந்து என்ன இருக்கலாம் ஒரு பால் தான் இருக்கணும் ஸோ 6C1 இஸ் த a way of taking one ball, one other ball from the remaining non-black balls. So, total is 3C2×61. அதே மாதிரி 3 black ball எடுக்குனா ஒரே விதம் இருக்கு 3 தான் இருக்கு ஸோ ஒன்லி ஒன் வே யூ கேன் டேக் இட் ஸோ 3C3 அண்ட் தென் 3 black ball எடுத்துட்டானக்க இங்கேருந்து நீங்க பால் பிளாக் பால் தான் எடுக்க வேண்டாம் ஆன்சர் இஸ் 3C3 பண்ணாக்க 6C0 போடலாம் 6C0 இஸ் 6C n 6C6 = 1 ரைட்
Okay, 45 plus 18 plus 1 is equal to 64. Put in anaka, the 45, the one the 3 into 6, the one the 3C3 is 3C0, which is equal to 1. Right? Therefore, total is 64. Right? Can we go to next session? Can we go to next slide? Give thumbs up if you are feeling okay. Okay, sir. Okay, sir. Arthur, a student is allowed to select almost n books from a collection of 2n plus 1 books. The total number of ways in which he can select at least one book is 63. Find the value of m. Now, at most n books. No book, one book, two book, n books. From a collection of 2n plus 1 books. Madam, disturbance varudhu. Adhu pesindirukanga. Unmute pannunga. Okay, okay. Sorry. If the total number of ways in which he can select at least one book, total number of ways at least he can select one book is 63, find the value of m. Idu paakalama? Number of ways in which he can select at least one and at most n books out of 2n plus 1 books is equal to 2n plus 1 c1, that is one book, plus 2n plus 1 c2, two books. அப்படியே எல்லா புக்ஸுக்கும் 2n plus 1 cm ways. Total number of ways is equal to, புரிஞ்சதா கேளுங்க, இது புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். Okay, fine. Have you understood this step? இந்த ஸ்டெப் புரிஞ்சதா? At least one book. At least one book and at most n books. At least one book க்கு வந்து 2n plus 1 c1 ways. எந்த புக் வேணா எடுக்கலாம் இல்லையா? So 2n plus 1 c1 ways. இதுக்கு ஃபார்முலா தெரியலையா 2n plus 1 c1 க்கு permutation divided by factorial 2n plus 1 factorial 1 புரியலமா students have you understood number of ways of selecting one book from 2n plus 1 books is 2n plus 1 c1 ways தெரியலனா எழுதிக்கோங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க யாம் வெச்சுக்கோங்க okay sir right அடுத்து ரெண்டு புக் செலக்ட் பண்ணனும்னா 2n plus 1 c2 ways கார்த்தால சொன்ன பெர்மிட்டேஷன்ல இருந்து போடுற மெத்தட்ல போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி இப்படி போட்டாதான் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும் ரைட்டா ஓகே சோ 2n plus 1 நமக்கு வந்து இதுளுடைய ஆன்சர் வேண்டாம் இந்த ஃபார்முலால தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் புரிஞ்சதா ரைட் அடுத்து இப்போ இதெல்லாம் பாருங்க இத சால்வ் பண்றதுக்கு வந்து ஒரு ட்ரிக் வேணும் இந்த ட்ரிக்க நீங்கெல்லாம் ஞாபகம்ச்சுக்கோங்க என்ன பண்றேன் எல்லாத்தையும் ரெண்டாவது பெருக்கிட்டு ரெண்டாவது வகுக்கிறேன் எல்லாத்தையும் ரெண்டாவது பெருக்கிட்டு ரெண்டாவது வகுக்கிறேன் ஏன் சார் ரெண்டாவது பெருக்கி ரெண்டாவது வகுக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த மெத்தட்ல போட்டா தான் ஆன்சர் வருது யாரோ ஒரு பெரிய புத்திசாலி கண்டுபிடிச்சிருக்கான் அப்புறம் வந்து தி சர்ப்ரைஸ் ஹவ் வி கேன் கெட் தி ஆன்சர் சோ சிம்பிள் ஆன்சர் இவ்வளவு பெருசா இருக்கு ஆனா ஆன்சர் வந்து சின்ன நம்பரா இருக்கும் ரைட் ஓகே சோ இது புரிஞ்சுதாமா இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா நாட் சேஞ்ச் புரிஞ்சுதாங்க இப்போ ஏன் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னாக்க இதை நான் திருப்பி இப்போ பிரிக்க போறேன் இப்போ என்ன பிரிக்க போறேன்னா உங்களுக்கு தெரியலையா வாட் இஸ் NCR NCR இஸ் ஈக்குவல் டு NC n minus R தெரியுமா கேளுங்க NCR இஸ் ஈக்குவல் டு NC minus NC n minus R தெரியுமா அப்ப அந்த ஃபார்முலா தெரியுமா yes sir they given thumbs up sir NCR is equal to அது வரும் நினைக்கிறீங்க using 2n plus 1 cr is equal is easy equal to pa adhiya ta pannirukken is equal to right ah is equal to puriya is equal to 2n plus 1 c 2n plus 1 minus r yana n 2n plus 1 n ku bala 2n plus 1 irukku
right ah so idu potanaka first term enna agum 2n plus 1 c1 plus 2n plus 1 c2m adha paanga so 2n plus 1 c1 plus 2n plus 1 c2m correct ah purinjada first idu second idu enna agum 2n plus 1 c2 plus 2n plus 2 2n plus 1 c 2n minus 1 சோ இங்க என்ன வருது ஒண்ணுன்னா குறஞ்சிட்டே வருது இங்க வந்து ஒண்ணுன்னா கூடிட்டே வருது கடைசி டம் என்ன இருக்கும் 2n + 1 c n + 1 2n + 1 c n எட்டா கடைசி டம் என்னாகும் 2n + 1 c n அப்படியே வச்சிருக்கேன் இந்த டம் வந்து 2n + 1 c 2n + 1 - n = n + 1 இந்த ஸ்டெப் புரிஞ்சதா இந்த ஸ்டெப் டிக் பண்ணலாமா அப்ப can we go to next step give thumbs up இதுல இருந்து இது எப்படி வந்து தெரியுமா ஒரு ஒரு டம்யும் ரெண்டா பிரிச்சிட்டேன் அதுக்காக தான் ரெண்டால பிரிக்கனே ஓகே சார் ஓகே அதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றேனாக்க சாரி இதெல்லாம் அங்கிட்டத எப்படி டெலீட் பண்றது தெரியாது என்ன பரவாயில்லை புரியுது கேக்குங்க தெரியுதுல சோ 2n + 1 c1 இது வந்து இது வரிசையா எடுத்துக்கறேன் இந்த டம் அப்புறம் இந்த டம் அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த டம் இல்லையா அது எடுத்தா என்ன ஆகும் 2n + 1 c1 2n + 1 c2 c3 up to cn இந்த பிராக்கெட் வேண்டாம் ரைட்டா இந்த பிராக்கெட் வேண்டாம் ரைட்டா இந்த பிராக்கெட் தான் இருக்கு ரைட் சோ இது வந்து ஒரு சீரிஸ் பிளஸ் இங்க என்ன பண்றேன் இங்க என்ன கொண்டு வரேன் இது வந்து இந்த ஒண்ணு அடுத்து வந்து கடைசி இந்த இத அப்புறம் கடைசி இந்த டம் தட் இஸ் 2n + 1 cn + 1 n + 2 அது எது வரைக்கும் 2n வரைக்கும் இது 2n வரைக்கும் இது புரிஞ்சது இல்லையா சோ ரெண்டு சீரிஸா பிரிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டம்ல ஒரு சீரிஸ் செகண்ட் டம்ல ஒரு சீரிஸ் இது வந்து இந்த பக்கத்துல இருந்து வருது இது வந்து இந்த பக்கத்துல இருந்து வருது இது புரிஞ்சதா This step is correct. But have you understood this step? Okay, sir. Okay. Now, when the, this is what we are doing. You know the formula, do you know? Who is doing this? What is doing this? Sorry. This is what the formula, do you know? This is the formula. This is what the 2n plus 1. சாரி இதுக்கு ஃபார்முலா கிடையாது ஏன்னா சி நாட்ல இருந்து ஆரம்பிக்கணும் கான்ஸ்டன்ட் டம் இருக்குல்ல சோ இதுக்கு என்ன பண்றேன் ஐ எம் ஆடிங் 2n + 1 சி நாட் இதுக்கு வந்து ஐ எம் ஆடிங் 2n + இந்த சீரிஸ்க்கு வந்து ஐ எம் ஆடிங் 2n + 1 சி நாட் அதே மாதிரி இதுக்கு ஐ எம் ஆடிங் 2n + 1 சி 2n + 1 2n + 1 சி 2n தான இருக்கு சோ ஐ ஹேவ் டு ஆட் 2n + 1 சி 2n + 1 சோ ஐ எம் ஆடிங் தட் இங்கயோ ஐ எம் ஆடிங் 2n + 1 சி நாட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2n plus 1 c 2n plus 1 also is equal to 1 ரெண்டு கூட்டி நானக்க ரெண்டு கழிக்கணும் இல்லையா சோ ரெண்டு கழிச்சிட்டேன் அது வந்து -1 -1 போட்டுட்டேன் ஏன்னா this is equal to 1 so -1 this is equal to 1 therefore -1 இந்த ஸ்டெப் புரிஞ்சதா have you understood the step ஸ்டெப் புரிஞ்சதா okay ரைட்டா ஓகே இந்த ஸ்டெப் புரிஞ்சா கமலேஷ் ரெண்டு கூட்டிட்டு ரெண்டு கழிக்கிறேன் ரெண்டு எப்படி கூட்டினா ஒரு டம் ஆட் பண்ணிக்கிறேன் வாட் இஸ் தி டம் 2n + 1 c0 ஓகே சார் ரைட் ஓகே இங்க வந்து 2n + 1 c 2n + 1 ஏய் ஆட் பண்ணிட்டாங்க இதுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு 2 பவர் 2n + 1 ஃபார்முலா என்ன 2 பவர் 2n + 1 ஃபுல்லா ஒரு டம் இருக்கு இல்லையா ஃபுல்லா வந்துருது 2n + 1 cn க்கு அப்புறம் 2n + 1 அப்படியே வந்துருது ரைட்டா இந்த இது இது இங்க தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு வாட்டி தான் வரும் ரைட்டா இது ஒரு வாட்டி தான் வரும் ரைட்டா ரைட் இந்த தப்பு பண்ணிட்டேன் நல்லா போட்டு பாருங்க வீட்டுல போய் போட்டு பாருங்க இது ஒரு வாட்டி தான் வரும் ரைட்டா 2n + 1 சோ இது கூட்டிட்டா எனக்கு என்ன ஆகும் ஒரே டம் வந்து 2n + 1 c0 ல இருந்து 2n + 1 c 2n + 1 வரைக்கும் இருக்கு சோ இதுக்கு வந்து என்ன பவர்னாக்க 2n 2 பவர் 2n + 1 சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க புரியலனாக்க எழுதி வச்சுக்கோங்க NC0 + NC1 + NC2 up to NCn = 2 power n புரியுதா NC0
plus nc1 up to ncn is equal to 2 power n. தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா தெரியலனா உங்களால போட முடியாது. nக்கு பதிலா இங்க 2n plus 1 இருக்கு. therefore 2 power 2n plus 1 இதுளுடைய இந்த சீரிஸ்னுடைய ஆன்சர் என்ன? 2 power 2n plus 1. 1 plus x to the power of 1 இருக்கு இல்லையா? அது n இருக்கு இல்லையா? 1 plus x to the power of n அதுல என்ன வருது? x is equal to 1 போட்டானக்கா 2 power 2n plus 1 வந்துருது. சரியா? அது தனி இது. அது ப்ரூவ் பண்றது வந்து நம்ம ஸ்கோப்ல இங்க கிடையாது. பட் ஆனா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. nc0 plus nc1 plus nc2 plus nc3 இங்க தப்பு பண்ணிட்டேன் பா. 2 வரணும். சாரி பா நிறைய தப்பு பண்ணிருக்கேன். 2n plus 1 சீட்டிங் நடுவுல வரும். ரைட்டா? ரைட்டா இந்த 2 போட்டுறேன். ரொம்ப சாரி. காலத்தால சரியா போடல. ரைட்? புரிஞ்சதாவே? ரைட்? சோ 2n plus 1 c0, 2n plus c1, 2n plus 1 c2 அப்புறம் up to 2n plus 1 c2 n plus 1 is equal to 2 power 2n plus 1 minus minus 1 minus 2 is equal to minus 2 is equal to ரெண்டால வகுக்குறோம் இல்லையா வெளியில is equal to 2 power 2n minus 1 2 power 2n minus 1 yeah. 2 power 2n minus 1 என்ன கொடுத்திருக்கானா 63 கொடுத்திருக்கானா right is equal to 63 கொடுத்திருக்கானா so this is equal to 63 ஆ அப்ப 2 power 2n அவ்ளோ 64 ஆ We know that 2 power n minus 1 is equal to 63. So 2 power n is equal to 2 power 6. N is equal to 3. N is equal to 3. Yeah, 2n. The 2n. Anala? N is equal to 3. So the 2n ikkupala n potrukha. Appu n ikkupala 2n substitute pannita. Back substitution. Right? Confuse agadhinga. The 2n ikkupala just n potrukha. 2 power n minus 1 is equal to 63. Therefore 2 power n is equal to 2 power 6. N is equal to 6. But it is not n, it is actually 2n. Therefore, n is actually 3. Punjida, right? Inga vera edhavadhu value kuda podukalam. X nu potittu x is equal to 6, x is equal to 2n. Therefore, n is equal to 3. Appadi podalam. Right? Idhu vandu romba kashtamana kanakku illaya? Ore answer, simple answer, a chinna answer 3. Ana adhu kandupidikkaradhukku vandu நாம வந்து பெரிய இது பண்ணிட்டோம் புரிஞ்சதாமா அப்பா ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடண்ட்ஸ் ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் புரியலனா சொல்லுங்க சார் திரும்ப சொல்லுவாரு கிளியரா இருந்து எல்லாருக்கும் நான் வந்து இத க்ளீன் பண்ணிட்ட எல்லாம் அழியுதா ரைட்டா ஓகே சார் பாருங்க எ ஸ்டூடண்ட் இஸ் அலோட் டு செலக்ட் அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் 10 books அட்மோஸ்ட் என்னக்கா ஒரு book ரெண்டு book மூணு book அப் டு 10 books फ्रॉम எ கலெக்ஷன் ஆஃப் 2n plus 1 books அதுக்கு ஃபார்முலா போட்டுட்டேன் 2n plus 1 c1 ஒரு book க்கு வந்து இந்தவே 2 books க்கு இந்தவே சோ n books க்கு வந்து 2n plus 1 cn அட்மோஸ்ட் னக்கா மேக்ஸிமம் this much minimum on books If the total number of ways in which you can select at least one book is 63 idu vandu 63 solita this is equal to 63 solita so 63 en yavam vechikalam thaniya vechikalam idinde value kandupidikalam idinde value kandupidikiradhukku enna pannanaaka idhukku answer e kedaiyadhu onnil endu aarambikkiradhu enna varaikku mudiyudhu mele 2n plus 1 irukku adhanaala enna pandren rendala perikittu rendala vagukuren so velila indha half irukku ulle enna pandren 2 times 2n plus 1 c1 ellame 2 times aagum the two times வந்த உடனே இத வந்து ரெண்டா பிரிச்சுக்கறேன் ஒரு நம்பர் அப்படியே வச்சுக்கறேன் இன்னொரு நம்பரை யூசிங் 2n plus 1 cr is equal to 2n plus 1 c 2n plus 1 minus r ncr is equal to nc n minus r அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு இத பிரிக்கறேன்
2n plus 1 c 1 plus 2n plus 1 c 2n plus 1 minus 1 is 2n. அதே மாதிரி இது வந்து 2n plus 1 c 2 plus 2n plus 1 c 2n plus 1 minus 2 எவ்வளவு 2n minus 1 right plus 1 minus 2 is minus 1 கடைசி டம் பார்க்கலாமா 2n plus 1 c 1 அப்படி வச்சுக்கறேன் plus 2n plus 1 2n plus 1 minus n எவ்வளவு that is n plus 1 2n minus n is n yeah so இப்படி வந்துருது இப்போ என்ன பண்றேன்னாக்கா இத வந்து முதல் டம்லாம் தனியா எடுத்துக்கறேன் இரண்டாவது டம்லாம் தனியா எடுத்துக்கறேன் முதல் டம் வந்து 1 2 3 அப்படியே வரும் இது வந்து n plus 1 ல இருந்து வரேன் n plus 1 ல இருந்து வரும்போது n plus 1 ல இருந்து வரும்போது 2n வரைக்கும் வருது yeah so therefore இதுவும் இதுவும் சேர்த்துக்கறேன் இப்போ சேர்த்துக்கறேன் இந்த இடத்துல தான் சீரிஸ் கொண்டு வரதுக்காக என்ன பண்றேன் 2n plus 1 c0 ஆட் பண்ணிக்கிறேன் இங்க so minus 1 போட்டுக்கறேன் அப்ப கடைசில வந்து 2n plus 1 c 2n plus 1 ஆட் பண்ணிக்கிறேன் so அதுக்கு ஒரு minus 1 போட்டுக்கறேன் போட்டுட்டானக்க உங்களுக்கு என்ன வரும் இது வந்து a continuous term ஆயிருது சீரிஸ் ஆயிருது இதுக்கு ஃபார்முலா என்ன ஞாபகம் வச்சுக்கறனக்க ncr r is equal to 0 to n is equal to 2 power n புரியுதா அது ஞாபகம் வச்சுக்கறோம் sigma ncr r is equal to 0 to n is equal to 2 power n that is 2n plus 1 c0 2n plus 1 c1 up to 2n plus 1 c 2n plus 1 is equal to 2 power 2n plus 1 இந்த ஃபார்முலாவ நோட் பண்ணிக்கோங்க சொன்னா ரைட்டா இது ப்ரூவ் பண்றதுனா தனியா நான் ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன் ரைட் மத்தபடி இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க minus 2 so 2 power 2n plus 1 by 2 என்னது this is 2 power 2n into 2 2 2 கேன்சல் என்னாகும் 2 power 2 என்னதா மீதம் இது வந்து 2 by 2 is 1 therefore this is 2 power 2n minus 1 da right 2 power 2n minus 2 power 2n minus 1 இது எப்படி வந்து தெரிஞ்சதா so this is 2 power 2n into 2 yeah plus 1 plus 1 into 2 so 2 2 cancel ஆனா 2 power 2n தான் இருக்கும் இது வந்து 2 by 2 is equal to 1 இப்போ வந்து 2 power 2n minus 1 is equal to 63 ஏன் கொடுத்திருக்கோம் ஏன் நான் இங்கே போடணும்னா வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கலாம் போறேன்னா so நீங்க மறக்காம இருக்கணும்னா இங்க is equal to 63 போட்டுக்கோங்க அப்புறம் lhs is equal to இங்க போட்டுக்கலாம் ரைட்டா so is equal to 2 power 2n minus 1 is equal to 63 therefore 2 power 2n is equal to 2 power 6 therefore 2n is equal to 6 நீங்க என்ன கரெக்ஷன் கூட இங்க பண்ணிரணும் அங்க so 2 power 2n ரைட்டா ஓகே எப்படியும் போடலாம் 1 n 2 n க்கு பதிலா n சப்ஸ்டிட் பண்ணிட்டு பேக் சப்ஸ்டிட் பண்ணிரலாம் அதுவும் பண்ணலாம் புத்திசாலித்தனமா இருந்தானக்கா பட் இல்லடி இதுவே வெச்சுக்கலாம் உங்களுக்கு புரியலனாக்க 2 power 2n minus 1 is equal to 63 therefore 2 power 2n is equal to 64 64 வந்து என்னது 2 power 6 64 வந்து 2 power 2 2 4 2 8 8 8 64 இல்லையா 2 cube square இல்லையா therefore 2 power n 2 n is equal to 6 therefore n is equal to 3 therefore n is equal to புரிஞ்சதாமா ஓகே சார் எல்லாரும் ஒத்துக்காத புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ் ஐ அண்டர்ஸ்டூட் எல்லாமே எல்லாரும் புரிஞ்சுச்சா எஸ் மீன் गिव अ தம்ஸ் அப் ஓகே எஸ் அப்படிங்கமா ஜஸ்ட் போத் गिव தம்ஸ் அப் ஆல் ஆஃப் யூ गिव தம்ஸ் அப் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவரிபடி வெரி குட் ஓகே சார் ஓகே சார் புரிஞ்சதா ரைட் வெரி குட் 18 கெஸ்ட் ஹவ் டு பீ செலக்ட் சீட்டட் off on each side of a long table rendu side irukla or table kada side irukku rendu side irukku naal side solradhinga rendu side la right okay long table right four particular guests desire to sit on one particular side and three others on the other side set sendukranga naalu per naanga onna dhaan ukkarvom indha side la dhaan ukkarvom nu appo rendu side irukla indha side la vanda opposite side dhaan naanga ukkarvom nu meedhi moonu ver solranga find the number of ways in which the sitting arrangements can be made parlama out of the 18 guests half to be seated on side a and the rest 9 to be on the other ena inda pakkam 9 andha pakkam 9 table la ore table odu rendu pakkam equal ah na seat irukum illaya or table ku or pakkam 9 innor pakkam 10 irukadhu illaya equal ah potta naka so 9 seat a la side la 9 side b side la iruk table b side table a side
இப்போ வந்து now out of 18 guests 4 particular guests decide to sit on one particular side அந்த சைடு வந்து நான் ஏன்னு வெச்சுக்கறேன் அப்புறம் 3 other particular people 3 others on side b சைடு a னா சைடு b னு வெச்சுக்கறேன் ரைட் சோ out of the remaining 11 18 minus இந்த 4 பேர் போயிடுது இந்த 3 பேர் போயிடுது restriction so மீதி 11 பேர்ல b can select is selected we can select 5 more for side a and the rest 6 on side b enaka or side la 9 per thana ukkaralam 4 per ukkanduttaanga adnala meedi vande 5 per on side a adula vande 3 per ukkanduttaanga 9 la 3 pona meedi 6 per ukkaralam right ah so out of the 11 we have to select 5 for side a and 6 for side b right ah pudidama select okay punjidama sir one minute sir you will find out your problem have you understood sir have you all of you understood and every end of the session so in the side la vande 4 per ukandirukra side la namba 5 per select pannanum 3 per ukandirukra side la namba 6 per select pannanum idu enga select pannanum the meedi 11 per la irundhu motham 18 per la ஏழு பேர் போயிட்டாங்க இல்லையா நாலு பேர் மூணு பேர் கூப்பிட்டாங்க மீதி 11 பேர் இல்லையா அந்த 11 பேர்ல 5 people on side a and 6 people on side b got to select புரிஞ்சதா ஓகே சார் புரிஞ்சதா சார் செலக்சன் ஆஃப் 5 out of 11 can be done in 11c5 and 9 guests on each side of the table can be seated and factorial 9 into factorial 9 ways and 9 guests on each side can be seated inda pakkam 9 per inda pakkam 9 per illaya avanga vandu eppadi select pannalam factorial 9 ways select pannalam the total arrangement is 11c5 into factorial 9 into factorial 9 ways right so five selection of 5 out of 11 can be done in 11c5 adu vandu 6c5 neenga simplify pannunga you will get this answer right okay okay you will see this you do it yourself then I will also do it myself and then show it to you how we get this 11c5 into factorial 9 ways right now 5 4 9 irukleya right and the rest 9 on side b yeah and the 9 can be arranged in factorial 9 ways right okay a committee of 12 is to be formed from 9 women and 8 men in how many ways this can be done if at least 5 women have to be included in a committee in how many of these committees men are majority women are majority a committee of 9 people sorry a committee of 12 people used to be formed from total 17 people adu vandu 9 per girls women 8 people are men in how many ways can this be done if at least 5 women have to be included in a committee 5 per minimum women irukkanum paakalama there are 9 women and 8 men a committee of 12 to be formed including at least 5 women this can be done in the following 5 ways eppadi paakalam onna 5 women and 7 men minimum 5 irukliya adanal 5 women first eduthukuren 5 women edutha meedi per evlo irukano 12 perla meedi per 7 per male irukano 6 women edutha 6 male irukano 7 women edutha 5 women irukano 5 men irukano 8 women edutha 4 women irukano 9 women edutha 3 men irukano yeah right yeah 10 men 10 women edutha podla solunga paakalam yaravadhu yeah 10 women edutha 2 men edukku podla ஹலோ ஆ சொல்லுங்க ஆன்சர் ஹலோ கேக்குறீங்களா மேடம் மேடம் ஹலோ ஹலோ கேக்குறதா
हेलो 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 क्या कर रहा सुनो ना सर याद में बल सुलमन कर देंगे हाँ सुनो क्या किया है हाँ सर वरेम शर सर यार यार अनम्यूट पढ़ने बढ़ोगे सर मैं कुंडे कस्टमर के दिल्ली ने नांजीर मुस्लमा हेलो हेलो करते हैं क्या हाँ अपन इंटरेस्ट है पढ़ो ना किसलिए करते हैं सर सुनो ना सर क्या कर रहा हूँ लेके நரேந்திர குமார் சொல்லுங்க என்ன क्वेश्चन தெரிஞ்சதா சொல்லுங்க ஏன் வந்து 5 women 7 men எடுத்தேன் 6 women 6 men எடுத்தேன் ஏனா 12 பேர் ஃபார்ம் பண்ணனும் 7 women 5 men எடுத்தேன் 8 women 4 men எடுத்தேன் 9 women 3 men எடுத்தேன் அப்புறம் 10 women 2 men எடுக்கணும் தானே கரெக்ட் தானே ஆ ஏன் எடுக்கல நான் ஏன் நான் எடுக்கல ஏன் நான் எடுக்கல ஹ 5 is very good. Only there are 9 women are there. 9 women are there. 9 women are there. That's why we can see the truth. We can see the truth carefully. Do you understand? Right? Therefore, these are possibilities. These are possibilities. Now, let's see. Right? Now, the number of ways of forming the committee is, first, this is 9C5, 8C7. If you have 9 women, you can see 5 women. 8 மணில இருந்து 7 பேர் இருக்கணும் 95 into 87 ப்ராடக்ட் ரூல் ஏன் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணனும் தெரியும் இல்லையா அதனால இது அதே மாதிரி இரண்டாவது கேஸ்க்கு 9C6 into 8C6 plus 9C7 into 8C5 அடுத்து வந்து 9C8 into 8C4 ஏனா நாலு பேர் எடுக்கணும் இது வந்து 9C9 which is equal to 1 into 8C3 யா 9 plus 3 12 ஆயிடுது இது வந்து பெருக்கி போட்டுடலாமா சோ இது வந்து பெரிய கணக்கு உங்களுக்கு போட சொல்லுவேன் ஆனா நீங்க வந்து எக்ஸாம்ல போட்டு தான் ஆவணும் இல்லையா இதுக்கு ஆனா இது ஒரு ஈஸி ஏனா இதுளுடைய வேல்யூ தெரிஞ்சானக்கா this into 2 சோ இதுளுடைய வேல்யூல இருந்து இதுளுடைய வேல்யூ ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா 7/3 இருக்கு 6/3 இருக்குங்கல தட்ஸ் ஆல் ரைட் அதனால சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் எல்லா வேல்யூ போட்டு பாருங்க எல்லா வேல்யூ போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஆன்சர் வரதான்னு பாருங்க ரைட்டா இந்த ஆன்சர் வந்ததுனாக்கா you are thorough in manipulation even calculations you put a full problem correct ah irukum so put anaka 6062 ways ipo vandu in how many of them women are majority nu eppadi kandupidipinga idhila evlo per right ah motta evlo per 12 per
இதுல வந்து அஞ்சு பேர் தான் இருக்காங்க, மென் வந்து மெஜாரிட்டி, இதுல கிடையாது ஈக்குவல் மெஜாரிட்டியே கிடையாது யாரும். ஸோ இது வந்து கிடையாது, இந்த 672 கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இதுல எவ்வளவு பேர், 7 மெஜாரிட்டி, இதுலயும் 8 மெஜாரிட்டி, இதுலயும் 9 மெஜாரிட்டி. ஸோ இந்த மூணு மட்டும் கூட்டி தான் போறோம். உமன் ஆர் மெஜாரிட்டி என் பார்க்கலாமா? ஸோ உமன் ஆர் மெஜாரிட்டி என் 2630+56, இது 2016 ரைட்டா? இது 2016 ரைட்டா? கூட்டி பார்த்தாக்க 2702. இந்த மூணுத்தையும் கூட்டிருக்கோம். ஏன் இந்த மூணு, இந்த மூணுல தான் 7 மென், 7 உமன், 8 உமன், 9 உமன். இந்த மென் ஆர் மெஜாரிட்டி வந்து 1008 பேர், இதுல மட்டும்தான், இதுல மட்டும்தான் 7 பேர் மெஜாரிட்டி. இதுல வந்து 6 ஈக்குவல் மெஜாரிட்டி கிடையாது, இதுல எல்லாமே உமன் மெஜாரிட்டி. ஸோ த மென் ஆர் மெஜாரிட்டி இன் 1008 பேர். புரியுதா? புரியுதா? விளையாட்டுங்க, தெரியும். Okay, so those who are ignored, read the comment. Okay, sir. Read the comment. Both saying. Which of the following is correct? N squared factorial by n factorial power 2 is an integer. N is a member of integer. N squared factorial divided by n factorial to the power of 2 is not an integer. N is not an element of I. That is the thing. Oh, n is an element of I. I have taken n is an element of integer. But this is not an integer. Okay. Over here also n is an integer of element. N squared factorial divided by n factorial to the power of 2 is neither integer nor fraction. இதுல எது கரெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கரெக்ட். ரைட்டா? பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். நான் வந்து இதாக கேட்டிருக்கேன், இதை ப்ரூவ் பண்ணிடலாம். Let there be n sets of different objects. Each set containing n identical objects. N identical objects. Example, 1111 n times, 2222 n times, n times. Right? The number of ways in which this n cross n, n squared objects, right, can be arranged in a row is n squared factorial. Total number of terms in a n squared terms. So that can be arranged in n squared factorial divided by factorial n factorial n factorial n, n times, which is equal to n squared factorial divided by n factorial to the power of n. What is this? This is number of ways. Number of ways now integer la varum, right? 2.5 times la varadhu illa. Therefore, but this number of ways should always be a real number, because number of ways is this. Hence, it is an integer, right? Should be an integer portal under, right? Should be a integer. The total number of runs code in a match is n plus 1 by 4 into 2 power n plus 1 minus n minus 2, where n is greater than 1. And the runs code in the kth match are given by k into 2 power n plus 1 minus k, where k is greater than or equal to 1, less than or equal to n. Find the value of n. Total match score vandu in the formula, where n is the total number of matches, n is greater than 1. And the run scored in kth match, any one match is given by k into 2 power total number of matches minus k, that match number k plus 1. Ipo vandu find the value of n nu kuduthirukom. Ipo paakalam. Runs scored in the kth match is equal to runs scored in the kth match is equal to k into 2 power n plus 1 minus k. இங்க கொடுத்திருக்கலையா? அப்படியே எடுத்துருக்கேன். ஓ, minus 1 greater than or equal to k, right? இது வந்து minus 1. Now runs scored in n matches is equal to, இது ஒன்று பார், plus 1, not minus 1. K cannot be minus 1, right? Match number. Run scored in the n matches is equal to total number of scored on the n plus 1 by 4, 2 power n plus 1 minus n minus 2. Right? Okay. Oh, this is the formula. Right? N plus 1 by 4.
na tappa idittappa no sorry this again I made a mistake this is what is given right idha kuduthirukom sorry n plus 1 seethita na right idu padu ipo vandu idu paathukalam sigma k is equal to 1 to n or match liye score பண்ணதுக்குனாக்க total match varilla total score so k into 2 power n plus 1 minus k is equal to this so idu vandu total scores avan kuduthirukirathu idu vandu total score namba kandupidikirathu oru oru match score-ஐயும் கூட்டினானாக்க total score varum adhu dhaan namba pannirom k is equal to 1 to n indha step punjidha kelappa okay sir pa indha step punjidha pa ellarku run score inge kuduthiruka indha formula google purinjicha google evi manoshyam pa na idla first thappu panniten pa total number of runs scored vandu n plus 1 by 4 la n plus 1 by 4 rohit kamlesh santosh okay sir idu vandu n plus 1 by 4 பெட்டா நான் n plus 1 மிச்சத்து போட்டுட்டேன் சாரி ரைட் சோ அதுதான் இங்க எழுதி இருக்கேன் பெட்டா சோ இது ரைட் ஹேண்ட் சைடு வந்து இங்க நான் கொடுத்திருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் இந்த ஃபார்முலா வச்சு போட்டுர்க்கேன் बिकॉज k is equal to 1 2 3 அப்ப n போட்டானக்க சம் பண்ணனக்க இது ஆன்சர் இப்போ வந்து இதுல வந்து 2 பவர் n plus 1 வெளியில எடுத்துட்டேன் ஏன் 2 பவர் n plus 1 வெளியில எடுத்துட்டானக்க இதுல k கிடையாது n is a total number fixed therefore 2 power n plus 1 வெளியில எடுத்துட்டானக்க உள்ள வந்து sigma k is equal to 1 to n k by k இந்த k ஆ divided by 2 power k 2 power minus k ன்றது என்ன ஆகும் 1 by 2 power k this is equal to n plus 1 by 4 into this term இது கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு மெத்தட் இருக்கு k by 2 power k இல்லையா right k by 2 power k கேட் வந்து பார்க்கலாம் இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அது எழுதி வச்சுக்கோங்க நோட்ல இதுதான் அடுத்த பேஜ்ல கண்டுபிடிக்க போறோம் let this be 1 by 2 2 by 2 squared 3 by 2 squared up to n by 2 power n இல்லையா அதுதான் k by 2 power k அதுனுடைய சிக்மா தான் கஸ்டன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறேன் இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் ஒரு மெத்தட் சொல்லி தந்தேன் இல்லையா இந்த மாதிரி இருந்தா ரேஷியோவால பெருக்கிங்க இது ரேஷியோ என்ன 1 by 2 common ratio பாருங்க இது ஒன்னு வந்து arithmetic progression இன்னொரு வந்து geometric progression ல இது வந்து 1 by 2 is the common ratio therefore அதால பெருக்கிக்கிறேன் s into 1 by 2 இல்லட்ட of s s by 2 this is equal to 1 by 2 squared plus 2 by 2 cube plus 3 by 2 power 4 up to n by 2 power n plus 1 எல்லாத்தையும் ஒரு டிவைட் பண்ணா 2 ஆல அதனால ஒரு n ஆட் ஆயிடுது இப்போ வந்து அதிலிருந்து இதை கழிக்கிறேன் S minus S by 2 is equal to S by 2. S minus S by 2. This minus this is equal to S by 2. Is equal to the 1 by 2. Up there. The 2 by 2 squared minus 1 by 2 squared gives you 1 by 2 squared. 3 by 2 cube minus 2 by 2 cube gives you 1 by 2 cube. So n by 2 power n minus n by 2 power n plus 1 is equal to 1 by 2 power. Then we have plus n by 2 power n plus 1 n by 2n minus n by 2 power plus is equal to n by 2 power n plus 1 right இது பாத்துக்கோங்க நல்லா right okay இது n plus 1 வரும் இங்க மேல n plus 1 வரும் right okay therefore you get this answer s minus half is equal to இப்போ this is equal to of into 1 minus 1 by 2 power n by 1 minus of இது வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோகிரஷன் சோ ஜியோமெட்ரிக் ப்ரோகிரஷன் உடைய ஃபார்முலா வந்து a into 1 r into r a into 1 minus r power n n வந்து n terms சோ 1 by 2 power n is 1 by 2 power n 1 by 2 whole power n is equal to 1 by 2 power n divided by 1 minus of minus 2 by 2 power n plus 1 right 2 by
2 power n plus 1 e1 minus 1 par right okay minus 2 by 2 power n plus 1 this is equal to given equation 1 kuduthirukan liya right hand side n plus 1 by 4 2 power n plus 1 minus n minus 2 left hand side undu 2 power n plus 2 into 2 power n plus 1 namba sekala puriyudilla 2 power n plus 1 irukku irukum paarenga oh god pinnadi idu pomudiyada inga paarenga indha 2 power n plus 1 the 2 power n plus 1 namba கடைசியில் சேர்க்கணும் இது கண்டுபிடிச்சிட்டு 2 பவர் n plus 1 சேர்க்கணும் அதுதான் பண்ணோம் சோ 2 பவர் n plus 1 into 2 to 2 into this term இத சிம்பிளிஃபை பண்ணா இது உங்களுக்கு வந்துரும் வந்துதுனாக்க இங்க வரும் இப்போ வந்து என்ன பண்றேன் 2 பவர் n plus 1 காமனா எடுத்துக்கறேன் சோ 2 into 2 பவர் n plus 1 பெருக்கறேன் சாரி இது பெருக்கறேன் காமனா எடுக்கல பெருக்கறேன் சோ 1 into 2 பவர் n plus 1 2 பவர் n plus 1 2 power n plus 1 by 2 power n is equal to minus 2. 2 power n plus 1, 2 power n plus 1 cancels minus n. இருக்கு. இல்லையா பெருக்கினானக்கா இந்த டம் சேமா இருக்கு. இது கொடுத்திருக்க டம் சாரி இது வந்து அவன் கொடுத்திருக்க டம் இல்லையா இதுவும் இதுவும் சேமா இருக்கு. இதுவும் சேமா இருக்கு. அடிச்சிட்டானக்கா அடிச்சா என்ன ஆகும் 2 is equal to n plus 1 by 4. 2 is equal to n plus 1 by 4. So n plus 1 by 4 is equal to 2. Therefore n is equal to 7. புரிஞ்சுதா சொல்லுங்க கேளுங்க ஓகே சார் ஆ ஸ்ரீ தேவி கிரியா ஃபார் அண்டர்ஸ்டுட் ஐ அண்டர்ஸ்டுட் ஸ்ரீ தேவி கிரியா என்ன பண்றோம் நம்ம என்ன பண்றோம் சி நம்ம என்ன பண்றோம் இத வந்து கண்டுபிடிச்சிடுறோம் கேத் மேட்ச்ல இருந்து ஃபுல்லா இது கண்டுபிடிக்கிறோம் இத சிம்பிளிஃபை பண்ணானே 2 பவர் n plus 1 வெளியில வந்தானே இந்த சீரிஸை கண்டுபிடிக்கிறோம் இந்த சீரிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றோம் ஃபார்முலா எஸ் எஸ் ஆர் எஸ் மைனஸ் எஸ் ஆர் போட்டுட்டு அதை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா இது கொஞ்சம் ஸ்டெப் நல்லா பாருங்க வீட்டுல உட்காந்து போடுங்க ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க பட் இதுதான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனுடைய சம்மேஷன் யூ கெட் எ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அதனுடைய சம்மேஷன் வந்து இது சோ 1 பை 2 அப்படியே இருக்கு ஓகே 1 பை 2 ஸ்கொயர் 1 பை 2 பை 2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2 ஸ்கொயர் அது மாதிரி n by 2 power n minus n by 2 power n plus 1 இது போட்டு பாருங்க n by 2 minus n plus 1 இது வரும் உங்களுக்கு ரைட் ஓகே வந்துட்டோம்னே தென் இது அப்படியே வச்சிருக்கோம் சோ half into s is equal to this half வெளியில எடுத்துறேன் half வெளியில எடுத்துட்டானக்கா இது வந்து சாரி இதுளுடைய சம்மேஷன் போடுறேன் இதுளுடைய சம்மேஷன் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் உடைய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டம் 1 minus r power number of terms n divided by 1 minus r right ah the formula yaha vechukonga the formula vandu na yaha mutren a into 1 minus r power n divided by 1 minus r a endrendra 1 by 2 என்னது 1 by 2 சோ ஃபர்ஸ்ட் டம் 1 minus r power n r என்னது अगेन 1 by 2 1 by 2 to the power of n சோ மேல 1 power n 1 தான் கீழ வந்து 2 power n அப்படி போட்டேன் கீழ வந்து 1 minus r 1 minus half minus 2 by 2 power n plus 1 ரைட்டா ஓகே இது கழிக்கிறோம் இல்லையா ரைட் minus 2 by சோ உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடுல வந்து என்ன ஆகும்னாக்க அவன் கொடுத்துருக்கு அப்படியே வச்சிருக்கேன் ரைட்டா இந்த ஸ்டெப் நீங்க போட்டு பாருங்க ப்ளீஸ் இந்த ஸ்டெப் நீங்க வீட்டுல போட்டு பாருங்க அப்படின்னு தெரியும் மீதி ஸ்டெப் எல்லாம் புரிஞ்சுதா சொல்லுங்க இந்த ஸ்டெப் புரியலன்னா நான் திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நடுவில் ரெண்டு ஸ்டெப் வரும் அதை போட்டுருவேன் சோ திஸ் இஸ் 2 பவர் n plus 1 இப்போ கொண்டு வந்துட்டேன் பெருக்கினா என்ன ஆகும் டே டைம் வந்துடும் டே டைம் வந்து அடிச்சிடலாம் தெர்ஃபோர் ரிமைனிங் இஸ் 2 2 இஸ் ஈக்குவல் டு n plus 1 by 4 சோ 2 இஸ் ஈக்குவல் டு n plus 1 by 4 னாக்க n இஸ் ஈக்குவல் டு 7 மெத்தட் மட்டும் புரிஞ்சதா சொல்லுங்க போறோம் கால்குலேஷன் நீங்க போட்டுக்கோங்க மெத்தட் புரிஞ்சது அட்லீஸ்ட் ஹலோ ஹலோ சார் மெத்தட் புரிஞ்சது அட்லீஸ்ட் எஸ் சார் எஸ் சார் தே ஹேவ் गिवन சம் சார் மெத்தட் மட்டும் புரிஞ்சது பார்க்கலாம்
children in our phone touch there is a simple problem there are three stations a b c hello nalaga laita yes sir seri appo nirthilla idu idu mattum na kaamikiren indha slide mattum kaamikiren neenga kaaminga idu romba simple problem idu anju vali irukku idu naalu vali irukku 5 into 4 20 ways idu vandha illustration 2 3 4 adu advanced 5 6 7 idu vanna idu advanced idu kaamichu right ah podunga idoda nirthikiren na I hope iniki konja nariya discard right ah I will stop sharing. இப்போ வந்து நான் பசங்க கிட்ட சில கேள்வி கேக்குறேன். ஓகே உங்க கேளுங்க சார் கேளுங்க சார். பாய் இன்னும் என்னெல்லாம் போஷன் பாய் இருக்கு? என்னெல்லாம் சாப்டர்ஸ் இருக்கு? லெவன்த் ஸ்டாண்டர்ட். பிரசாத் யூ அன்யூ ரெண்டல் டோன்ட் மேக் மை கட்டர் ஸ்கின் என்னெல்லாம் இது இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அடுத்து நான் என்ன எடுக்கணும் எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. மேடம் நான் உங்களுக்கு கேட்டேன் அது எனக்கு அன்றீங்களா என்னெல்லாம் டாபிக்ஸ் எடுக்கணும். எஸ் சார் டுடே ஐ சென்ட் சார். ஆமா நீங்க அம்ச்சிட்டா தான் நான் நாளைக்கு சொல்லுவேன் என்னன்னு. ஓகே என்னமா என்னெல்லாம் டாபிக் இருக்கு சொல்லுங்க. பிரசாத் சொல்லுப்பா. லீனியர் இருக்கா? லீனியர் புரோகிராம் ஒன்னு இருக்கா? 11th ஸ்டாண்டர்ட்ல நான் பார்க்கலையே. ஆ இல்ல இல்லையா அவர் எனக்கு சொன்னாருப்பா லீனியர் ப்ரோக்ராமிங் எடுங்கன்ட்டு. உங்களுக்கு லீனியர் ப்ரோக்ராமிங் 11th படிக்கல இல்லையா? சார் என்ன சொன்னாரு 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க ஐஐடி ஜேஇக்குன்னாரு. நீங்க 11th போர்ஷன்ல நான் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இல்ல. சோ அந்த போர்ஷன் சொன்னீங்கனாக்க அந்த 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க நடத்துறதை வச்சுட்டு ஜேஇக்கு நான் நடத்திடுவேன். புரியுது இல்லையா? ஆ இப்போ வந்து மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் இருக்கு, ஜியோமெட்ரி இருக்கா? ஜியோமெட்ரி சரி நீ என்ன சொல்ற மேடத்து கிட்ட நீங்க உடனே குடுக்குறீங்க அடுத்த டாபிக் என்ன ஒண்ணுன்னு 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ல ஜேஇ ல என்ன இருக்கோ அது 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் மட்டும் கொடுங்க இதெல்லாம் படிச்சுட்டு நான் அத பாத்து சொல்றேன். அப்படி இல்லனாக்க நான் எக்ஸ்ட்ரா அந்த 16 டாபிக் பார்த்து நான் சொல்லி தரேன் சரியா? 11th ல இல்லாதது நான் சொல்லி தரேன். 11th ல இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன். 11th போர்ஷன்னாக்க நான் முடிச்சிட்டேன். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஒண்ணு இருக்கு. அப்படி இல்லனாக்க வேற ஏதாவது டாபிக் தான் நீங்க சொல்லுங்க மேடத்து கிட்ட. மேடத்துக்கிட்டே நான் டாபிக் வாங்கிடுறேன் நைட்டுக்குள்ள வாங்கிட்டு அதெல்லாம் நான் ரைட். மற்றபடி வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஃப்ரம் தி 11th போர்ஷன் ரைட் சரிங்களா? ஓகே சார். இல்லை மேடம் நீங்கள் வந்து 16 டாபிக் இருக்குன்னாங்க. நானும் சொல்ல 20 டாபிக் கிட்ட அதில் 12th ஸ்டாண்டர்ட் டாபிக் சேர்ந்து இந்த 12th ஸ்டாண்டர்ட் எடுக்கணும்னாக்க நான் மொழமா எடுக்கிறேன். மற்றபடி இன்னும் வந்து அவர் சாரு கிட்ட கேட்டிருக்கேன் அவரும் எனக்கு அனுப்பலை. உங்கள் சார்கிட்டையும் கேட்டிருக்கேன் அவரும் அனுப்பலை. ஆ அதனால நான் இப்ப என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் மார்னிங் பண்றேன். ஓகே சார் சரி சார் சரி. நாளைக்கு நீங்க வந்து மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் பண்றேன் கொஞ்சம். அதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி நான் எடுத்துக்கறேன். அதுக்கு முன்னாடி ஓகே ஓகே சோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இருக்குல்ல பா உங்களுக்கு தெரியல இருக்கு சார். இருக்கு சார் இருக்கு. அது பேர் என்ன 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியா வெறும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியா? வெறும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. சரி ஓகே வெறும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ரைட். அதுக்கு அப்புறம் பண்றோம் ரைட். சோ ஜியோமெட்ரியா மேடம் ஜியோமெட்ரி ஓகே சார் சரி சார். மார்னிங் வந்து மேத்தமேட்டிக்கல் மார்னிங் ஜியோமெட்ரி அப்புறம் மத்தியான மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் ஓகே சார் ரைட்டா ரெண்டு எடுத்துக்கலாம் ரைட். அதுக்குள்ள நீங்க எனக்கு அனுப்புங்க எல்லா போஸ்டும் சரியா? அது அஞ்சாவது சொல்ல முடியும் இல்லாட்டி நான் வந்து என்னோட அக்கௌண்ட் டீடைல் தான் அனுப்புறேன். ஓகே பாய் சி யூ புரியாப்பா திருப்பி உட்காந்து பாருங்க வீட்டுல ரைட். எந்த ஸ்லைடு தப்போ எந்த ஸ்லைடு ஏன்னா தப்பு இருக்கலாம் நிறைய தப்பு நானே கண்டுபிடிச்சிருக்கல நீ கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. ஓகேமா பாய்மா. ஓகே சார் பாய் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். அலோகி ஸ்டார்ட் யுவர் வீடியோ. ஓகே மனோஜ் ஹேமாவதி ஸ்ரீஜா you are listening the class or not? All of you tell one by one. Gokul. Yes or no? Then why you are not responding? You should give a response. How many times I have a sent a chat?
you have to give a response or not. Next time please give and be aware of the, all those response, okay? Such give a feedback in your chat and then leave a meeting. I'll call you separately. Leave the meeting. Till everybody 15 minutes, I will start the class.